சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் சூரரை போற்ற நிகழ்ச்சியின் போஸ்டர் வெளியீடு நடைபெற்றது. சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சூரரை போற்று என்கிற நிகழ்ச்சி வருகிற June 7 தம்மாமில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்தான அறிவிப்பு மற்றும் போஸ்டர் புதன்கிழமை அன்று தம்மாமில் உள்ள ரெட் டேபிள் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு உலக சாதனையாளர் பத்ருதீன் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஒய்ஏஜி நிறுவனத்தின் உரிமையாளர் உமாசங்கர் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பங்கேற்ற உலக சாதனையாளர் பத்ருதீன் அவர்கள் சூரரை போற்று நிகழ்வில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை விருது வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டுகோள் வைத்தார். மேலும் அதற்கான பொறுப்பை யுஐசி நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய உமாசங்கர் அவர்கள், தொழிலாளர்களின் வயது ஓய்வடையும் முன் தேவையான எதிர்கால நலவாழ்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் நிகழ்ச்சியை திட்டமிடும்படி வேண்டுகோள் வைத்தார். அதன்பின் உரையாற்றிய சரவணன் ராமதாஸ் அவர்கள், சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் சார்பில் தொடர்ந்து தமிழர்களின் கலை கலாச்சாரம் பண்பாட்டை சவுதியில் வசிக்கக்கூடிய நம் தமிழ் மக்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும், மேலும் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஓர் சிறப்பு தமிழ் மொழியில் மட்டும் உள்ள பட்டிமன்றத்திற்கு இருக்கிறது, அதை தம்மாமில் ஏற்பாடு செய்தது தமிழ் மக்களிடம் நல்ல வரவேற்பை தரும் என தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் உமா வெங்கட், ராஜபிரபு மற்றும் நெல்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்நிகழ்வில் தலைமை தாங்கிய உலக சாதனையாளர் பத்ருதீன் அவர்கள் உலகின் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் என்கிற கேட்டகரியில் சமீபத்தில் நிகழ்த்திய உலக சாதனையை தொடர்ந்து குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 2வது உலக சாதனையை கௌரவித்து சவுதி தமிழ் கலாச்சார மையம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் போஸ்டரை உலக சாதனையாளர் பத்ருதீன், உமாசங்கர் மற்றும் சரவணன் ராமதாஸ் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியை யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி பெருமையுடன் வழங்குவதாகவும், FA வேலிடேட் நிறுவனம் பவர்ட் பை ஸ்பான்சராகவும், ஒய்ஏஜி நிறுவனம் கோல்டு ஸ்பான்சராகவும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக மேரிலேண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் பொது மேலாளர் சபீக் தெரிவித்தார். சூரரை போற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். மேலும் இலவச அனுமதி சீட்டை பெறுவதற்கான கூகுள் ஃபார்ம் மற்றும் தகவல்களை வெகு விரைவில் அறிவிப்பதாக சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் அகமத்துல்லா மற்றும் கிழக்கு மண்டல செயலாளர் சரவணன் பெரியசாமி ஆகியோர் தெரிவித்தனர். நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.